ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலான மேட்ச், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ் ரேங்க் மேட்ச் போயிருந்தேன். அது வந்து ஃபுல் வீடியோ போகிறதுக்கு காரணம் வந்து அந்த வீடியோ சொல்கிறேன். அண்டு இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்டு இருக்குது, அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நிறைய வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம். அண்டு 1v4 மூமெண்ட்டு இல்லை 1v3 மூமெண்ட்லாம் வந்தால் நீங்கள் ஈஸியாகவே ஃபேஸ் பண்ணலாம். அதாவது நான் யூஸ் பண்ண ட்ரிக்கு, நான் எப்படி மேட்ச் ஏதாவது எப்படி பார்த்தாலும் சேமாக ஒரு மேட்ச்சில் வந்து எல்லாமே இந்த பிளேஸ்லாம் வந்துடும். அந்தமாதிரி பிளேஸில் எந்தெந்த மாதிரி நீங்கள் ஆனீங்கன்னா எப்படிலாம் ஜெயிக்கலான்றத பற்றி ஈஸியாக சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இன்னும் கன்ஃபார்மாக அதாவது எல்லா மேட்சும் போயிட்டு நான் தோற்றுட்டு தான் ப்ரோ இருக்கேன். அழகாக வச்சு போட்டுறானுங்க, என் மொபைல் டிவைஸ் எல்லாம் சரியே இல்லை, நான் 1GB RAM-ல தான் ஆறேன், 2GB RAM-ல தான் ஆறேன், என் டிவைஸ்லலாம் ஆடிய முடியாது, கை கழிக்கும் அப்படிலாம் சொன்னீங்கன்னா சேம் ப்ராப்ளம் எனக்கு தான் இருக்குது. நானும் அப்படி தான் ஆடிட்டுருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஃபோனை பற்றிலாமல் போட்டிருப்பேன். அதனால் வந்து சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்மள மாதிரி லெஜெண்ட்டுலாம் இது வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரிலாம் சூப்பராக ஆடலாம். இப்போ பாருங்கள், 1v3 மூமெண்ட் வரும். வாங்க தம்பி, இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இந்த மூமெண்ட்டை. சரி சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அழகாக டேக்கிள் கொடுக்கலாம். எனிமி பாருங்கள், இப்போ வருவான் ஃபஸ்ட்டு, அப்படியே அவனை வந்து வெளியே வர விட்டுட்டு மறுபடியும் அடி கொடுத்துட்டு மறுபடியும் உள்ளே போகும், மறுபடியும் அவன் வரும்போது திரும்பி ரிட்டன் வெளியே போவேன். இந்த மாதிரிலாம் சூப்பராக வந்து அவங்ககிட்ட கண்ணாமூச்சி விளையாடுங்க. நெக்ஸ்ட் அவன் வெளியே வரத்துக்கு ஒரு நல்ல டைம் அவனை கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்க வச்சு அப்புறம் போடுங்க வாட்டி. கரெக்டாக நீங்கள் வந்து எங்கே எய்ம் வைக்கணும் இதெல்லாம் பற்றிலாம் உங்களுக்கு தெரியலன்னா கன்ஃபார்மாக கேளுங்க. அதாவது இந்த ப்ரோ, இந்த கண்ணுக்கெலாம் வந்து எங்கே எய்ம் வச்சா கரெக்டாக ஹெட் ஷாட் விடுவோம், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மறக்காமல் வந்து அதை நான் வீடியோ போட்டுறேன். நீங்கள் வந்து அதை கேட்டிங்கன்னா தான் நான் பண்ண முடியும். ஏன்னா அதெல்லாம் வியூஸ் போகுமா இல்லையே தெரியல. ஏன்னா நிறைய பேர் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. பட் நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணுறேன். இப்போ பார்த்துருப்பீங்க, மூணுமே வந்து Y444 மாதிரி அடிச்சிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஹெட் ஷாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து அதாவது என்ன ப்ரோ எல்லாமே நோப் அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நோபெலாம் கிடையாது. நீங்கள் வந்து நான் ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் வந்து நான் டவுன்லோட் பண்ணாதாலும் உங்களுக்கு அப்படி தெரியும். இப்போ பாருங்கள், இந்த மேட்ச்சில் ஒரு வெங்காயம் ஒருத்த மாட்டுவான். வெங்காயமாக என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உரிச்ச வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பாருங்கள், நான் ஒருத்தன் அடிச்சேன்னா இப்போ வந்து அவனை ஹெட்ஷாட் போட்டு நான் கீழே எடுத்துட்டேன். இப்போ அங்கே ஒருத்தன் நின்றுட்டுருக்கான், சரி நான் அவனை போய் அடிக்கலான்னு பார்ப்பேன், ரேஞ்சே கிடைக்காது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். சரி பார்த்தா அவங்க மேலே வந்து ஒரு உரிச்சாங்க, நான் அவளை சுட்டுட்ருக்கோம். சரி எங்கே தான் இருக்கான் அவன், சரி இந்த பக்கமும் காணும் இந்த கூரை வீட்லேயும் வேறு எங்கே தான் இருக்கான் சொல்லிட்டு பார்த்தா அந்த வீட்டில் அந்த தூளை உட்காந்து அடிச்சுட்டு இருப்போம் பால்கனிக்காக. டே டே இறா ஒன்று தலையில் அடிக்கிறடா சொல்லிட்டு அப்படியே பேக் வருவேன், ஸ்கோப் போட்டு பார்த்தினா மாட்டிட்டான் போடு. ஒரு புல்லட் போடும் போது தான் நவந்துருக்கணும், அவன் நவராக விட்டதுனால அப்படியே போடு. 4-5 புல்லட் ஒன்றா இறக்கி ஆச்சு தலையில். இந்த ஹெட்ஷாட் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த போல் வந்து சூப்பராக நீங்கள் ஹெட்ஷாட் அடிக்கணும்னா நீங்கள் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ நான் என்ன ரெண்டு பிளேஸ் வந்து காமிச்சிருப்பேன், ரெண்டு பிளேஸில் நான் எந்தெந்த இடத்துல வந்து ஆடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் எல்லா மேட்ச்லாம் அப்படி ஆடமாட்டேன். ஒரு சில மேட்ச் அதாவது இந்த மேட்ச் வந்து டிவைஸ் வந்து ரொம்ப லேக் ஆச்சு, அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்தே கொஞ்சம் எய்ம் பண்ணி அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து அடிக்கிறேன். க்ளோஸ் ரேஞ்செலாம் பார்த்தாலும் ஆடுவேன், பட் வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாலாம் அடி விழாது. நம்மளுக்கே எது தெரியாமல் இருந்தால் இருந்தால் உண்டு, தெரியாமல் மீன்ஸ் அதாவது ஷார்ட் கன்லாம் அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா அழைச்சி பிடிக்கணும்லாம் எடுத்துன்னு போயிட்டுனா க்ளோஸ் ரேஞ்செலாம் எனக்கு சரிப்பட்டு வராது. இப்போ ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக ஹெட் ஷாட் அடிச்சிருவேன், பயங்கரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ரெண்டு பேருமே பழக்க பழக்க ஹெட் ஷாட் வேண்டியிருக்கும். ஹெட் ஷாட் நீங்கள் எல்லாமே அதாவது எந்த பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நான் கிளாஷ் கோல் ரேங்க்கில். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், நம்மளோட ஐடியெலாம் கிளியர் தான் இருக்குது. பட் ஆனால் வந்து ஹெட் ஷாட் அடிச்சிருப்பேன், ஏன்னா கேம் விளையாடுனு பார்த்தீங்கன்னா சண்டே தான் விளையாடுவேன். அந்த டைமில் விளையாடுற கேம்லும் அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து அடிச்சிருப்பேன் ஹெட் ஷாட்டு. அதனால் வந்து நீங்களும் ஹெட் ஷாட் ரேட் ஏற்றோம்னா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி ஆடுங்க. இப்போ எனிமி வர வரதுக்கோசம் இப்போ ஒரு புல்லட் அடிச்சுட்டு உள்ள வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிற்பான், கரெக்டாக சரி அவனை போட்டு அடிச்சு விடலாம் போல தலை மாட்டு இல்லை என்ன ஆகும் மறுபடியும் ஓட்டான்னு சொல்லிட்டு சரி அவர் அந்த வெங்காயத்தை போய் உற்றிட்டு வரலாம் சொல்லிட்டு பார்த்து அவன் குளோவல் போட்டான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தேன். பார்த்தா அங்கே ஒருத்தன் போயிட்டு இருந்தான், சரி அடிக்கலான்னு போனால் இப்போ பாருங்கள் ஃபோன் அப்படியே லேக் ஆகும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நினைக்கிறேன். இப்போ பாருங்க இவன் அடிக்கிறது கிட்ட போவேன், இவன் பாம்பு போட்டு இந்த பக்கம் வந்துட்டான், அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிக் ஆகுது ஃபோனு அப்படியே ஃபுல்லாக அப்படி இப்படின்னு ஆகுது. சரி சொல்லிட்டு போய் அவனை அழுத்திட்டேன். இப்போ ஷார்ட் கன் நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஹெட் ஷாட் அடிச்சிருப்பேன், பட் இன்னும் ஒரு செகண்ட் விட்டுனா அவன் என்ன அழுத்தி முடிச்சுட்ருப்பான். சரி அவனை அடிக்கலாம் சொல்லிட்டு பார்த்தேன், பார்த்தா ஹெட் ஷாட் ஏறல. இது வந்து ஏன் ஏறலன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஃபயர் பட்டனை பாருங்கள் கரெக்டாக வந்து ரொட்டேஷன் ட்ரகோரில் வந்து எந்த சைடு எனிமி போனாலும் அந்த சைடு இழுத்துணுமா ஈஸியாக ஹெட் ஷாட் வந்துருக்கும். பட் நான் அந்த மாதிரி பண்ணல, காரணம் நான் பார்த்தீங்கன்னா ஃபோன் லேக் ஆகிடுச்சு பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி ஸ்டெக்காக ஓடுற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் ஃபோன் லேக் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்கள் ஃபோன் லேக் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பேன், இந்த மேட்ச்சை அதுக்குள்ளே முடிச்சா முடிச்சிருவாங்க பாருங்கள். இன்னும் ஒருத்தர் பார்ப்போம், டப்பாலாம் அடிக்கலான்னு பார்ப்பேன், என்ன ஹூங்காங் போட்டு அடிச்சிருவாங்க இல்லை அப்படியே அடிச்சுட்டு ஹூங்காங் போட்டு போயிடும். என்னடா இவன் எப்படி பண்ணிட்டானே சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த மேட்ச் அப்படியே சரியான ரிவெஞ்ச் இருக்கும், பயங்கரமான இது இருக்கும். இன்னொரு ஒரு மேட்ச் வந்து இந்த மாதிரி தான் சூப்பரான டஃப் வந்து நடந்துச்சு.
நீங்கள் அதையும் பாருங்கள். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி ஃபுல் வீடியோ போட்டால் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்காது. சரி, இப்போது வாஷ் அவுட் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன், எனிமி எவ்வளோ இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பார்த்தாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் போயிட்டு அழைச்சி குடிச்சிட்டாரு. ஏ சாவளமாக எங்கள் காலி அடிக்கிறோன்னு சொல்லிட்டு போட்டு காலி பண்ணிட்டாரு. வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ப்ளே பண்ணணும்னு நினச்சேன்னா சண்டேஸில் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் இருப்போம், அப்படினால நீங்கள் வந்து நம்மள கூட ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே உள்ளே போயாச்சு. உள்ளே போனோம்னா நம்ம வந்து சரி போன மேட்ச் லேக் ஆகிடுச்சு, எப்படி அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு இது பண்ணலாம், கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி சரி நம்மளும் வந்து அப்படியே லைட்டாக கிட்டே இறங்கலாமா, லாங்கில் நிற்கலாமா, இல்லை கிட்ட இறங்கலாமா, லாங் நிற்கலாமா, அப்படி யோசிச்சிட்டே போனேன். சரி லாங்கில் என்ன அடிலடா இந்த மேட்ச், க்ளோஸில் ஏறி என்ன பால் போய் எடுத்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். இது எப்படியும் கன்ஃபார்மாக வந்தால் இந்த வழிக்கு வரணும், அப்படி இல்லைனா சுற்றிட்டு அந்த சைடு வரணும், எப்படி பார்த்தாலும் இந்த வேகம் வந்து ஆகணும். சரி எத்தனை பேர் வரானுங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். வெயிட் பண்ணுறேன் காணும் என்ன இது, மேட்சை முடிஞ்சிடும் போலடா, கில் எடுத்துருவாங்க போல, எல்லாருமே நம்ம இடமே எடுக்க மாட்டோம், மாஸ்டர் கிடைக்காது போல அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எப்போ போனாலுமே எல்லா மேட்சும் மாஸ்டர் எடுத்துட்டு பார்த்துருவேன். சரி அடிச்சா ஹெட்ஷாட் ஒரே புல்லட் தான் போட்டு, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் ஒரு வழியாக ஃபுல் ஹெட்ஷாட் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஹெட்ஷாட் போட்டு இப்படி வந்துட்டேன். சரி மூமெண்ட் கொடுத்துட்டு போய்ட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வேற எவனா வரவங்க ரிவே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போய் அடிக்கலான்னு பார்த்தா தலைவர் மேலேருந்து எவனை ஆழ்த்தி பிடிப்பான். டே யாரா நீ கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் எட்டி பார்க்கலான்னு பார்த்தேன். சரி இந்த சைடு போனால் தலையில அடிச்சு விட்ருவான், அதனால இந்த சைடு சுற்றிட்டு போனேன். பார்த்தா ஆளே காணும், இப்போ ஒருத்தன் குடுக்குடுன்னு ஓடி வருவான், அவன் தலையிலே போட்டு பொழிச்சுன்னு ஒன்று வச்சு விட்டேன். வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், எனிமி ஏற விட்டாடிங்க, பெரும்பாலும் நீங்கள் கிட்ட போய் டேரெக்டாக மாட்டிக்காங்க, ஸ்ட்ரைட்டாக ஏறினீங்கன்னா மாட்டிப்பீங்க. சுற்றி வளைச்சி போங்க, சுற்றி வளைச்சினா ரொம்ப சுற்றி வளைக்கும், லைட்டாக போனேன். இந்த வீடியோ நான் சுற்றி வலிக்காமல் தான் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து ஓகே புரிஞ்சுங்க. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுகளை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பை பாய், கமெண்ட்டும் பண்ணுங்கள்.